அன்புக்குரியவர்களே, பனிமிய தாயின் பேராலயத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆசி நிறை வாழ்வு வாழ 60 விவிலிய அருள் நெறிகள் என்னும் தலைப்பில் இன்று 13வது உணவு என்னும் தலைப்பில் ஒரு நிமிடம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உணவு என்பது கடவுள் தருகின்ற ஒரு ஆசீர்வாதங்களில் ஒன்று. அந்த உணவை நாம் ஆசீர்வாதமாக பெற வேண்டும், ஆசீர்வாதமாக பயன்படுத்த வேண்டும் என்று இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கின்றது. சீராக்கி ஞான நூல் 30:25 நாம் வாசிக்கின்றோம், மகிழ்ச்சியான நல்ல உள்ளம் உணவுப் பொருட்களை சுவைத்து இன்புறுகிறது. ஆகவே மகிழ்ச்சியாக நாம் வாழ்வதற்கு ஒரு வழி உணவுப் பொருட்களை சுவைத்து இன்பமாக அனுபவிப்பது. அதை நாம் செய்ய வேண்டும். அதே வேளையில் சீராக்கின் ஞானநூல் 36:18 நாம் வாசிக்கின்றோம், வயிறு எல்லா வகை உணவுகளையும் உட்கொள்கிறது, எனினும் ஒரு வகை உணவு மற்றொன்றை விட மேலானது. எனவே பல வகையான உணவுகள் இருக்கின்றன, ஒரு வகை உணவு இன்னொரு வகை உணவை விட மேலானது. அதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நம்முடைய வயது, நம்முடைய உடல் நலம், நம்முடைய தேவை, நம்முடைய சூழல், இவற்றை கொண்டு நமக்கு என்ன உணவு பொருத்தமானது என்பதை நாமே தேர்ந்தெடுத்து அல்லது மருத்துவருடைய ஆலோசனைப்படி பொருத்தமான தகுதியான உணவை நாம் உட்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 9:27 நாம் வாசிக்கின்றோம், பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். ஆகவே சில உணவுகளை நாம் உண்ணக்கூடாது என்றால் நாம் தன்னடக்கத்தோடு கட்டுப்பாடோடு நாம் அந்த உணவுகளை உண்ணக்கூடாது. உண்ண வேண்டிய உணவுகளை உண்ண வேண்டும், உண்ணக்கூடாத உணவுகளை உண்ணாமல் நம்மையே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இறை வார்த்தை நம்மை அழைக்கின்றது. எனவே நாம் நல்ல முறையில் உணவை உண்டு நம் உடல் நலத்தை பேணிக் கொள்வோமாக. ஆசீர்வாத வாழ்வு வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. நன்றி.